மேடமோட பொண்ணு கார் வந்து சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு. முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். அந்த வெள்ளை சட்டைக்கு ஒரு கதை இருக்குது. கோயத்தில் டிரைவர்களை டென்ஷன் படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் இதை சொல்லலாங்க, மண் கலந்த காற்றும் மழையும். இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம முதல் வேலையாக வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். மற்ற நேரம் நம்ம கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம விடிய காலையில் நேரத்தோடு எந்திரிச்சா தான் அந்த வேலைகளெல்லாம் வந்து நம்ம செய்து முடிக்க முடியும். இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ உங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லா புரியும். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு கேட்டால், நான் வந்து இப்போ டிரைவர் கிடையாது, நான் வந்து பேசஞ்சரு. டிரைவர் வந்து இவர் தான் டிரைவரு. ஆப் கிதர்க்காய் ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரா கா டிரைவர் ஏ மேரா மேடம் கா பேட்டி கா கர்மே ஹிந்தி. அவர் வந்து ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. அவர் ஆந்திரா டிரைவர். அவர் எங்கே வேலை பார்க்காருன்னு கேட்டிங்கன்னா, என்னோட மேடமோட மக வீட்டில் தான் அவர் டிரைவராக இருக்கார். இப்போ ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மேடமோட பொண்ணு கார் வந்து சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அதை இப்போ சரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை எடுக்க தான் நாங்கள் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம். ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே நெஸ்காபி மிஷின் இருந்துச்சு. சரி, நம்மளும் கிளாஸை வச்சுட்டு ஏதாவது எடுப்போம்னு சொல்லி எடுத்தாச்சு. எல்லாம் பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காரை வந்து பார்த்தா கார் வந்து ரெடியாகி இருந்துச்சு. நல்லா பல பலான்னு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. சூடாக ஒரு ஜிஞ்சர் டீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. காரை வந்து உள்ளே வெளியே எடுக்க முடியாமல் காரை முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா இடமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது ரிமூவ் பண்ணோன்னே காரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேடம் வீட்டில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டியதுதான். இங்கே வந்து இங்கே உள்ள இப்போ இங்கே ஏதாவது கார் ஆக்சிடெண்ட் ஆனால், சின்ன கிராச்சோ இல்லை எது ஆனாலும் சரி, உடனே அது பம்பரு அந்த ஃப்ரண்ட் பேனட்டு அந்த மாதிரி எதாக இருந்தாலும் உடனே கலத்தி அதை தூக்கி தூர போட்டுட்டு புதுசு பண்ணிடுவாங்க, புதுசு போட்டுருவாங்க. இதே இது இப்போ நம்ம ஊர் சைட்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணி போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சிஸ்டமே வேறு. ஒரு வழியாக காரை நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேடமோட பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ காரனுடைய சாவியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி, கார் அச்சா ஹோனா சாஹியே. சரி, இதர் தேக்கோ தோடா போலோ. காரை கொண்டு வீட்டில் மேடத்தோட பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால், சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன். மேடம் நேற்று ஊர்லேருந்து வந்திருக்காங்க, வீட்டில் எந்த சாமானும் இல்லை போல இருக்கு. அதனால காலையில் நீ போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எனக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருந்து பேசிடுறேன். டிரைவர்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து தேவையான சாமான்களை நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது டெய்லியும் இருக்கும், இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எத்தனை வேணாலும் இருக்கலாம். அவங்கள்ட்ட வந்து சாமான் காலியாகிறத பொறுத்து தான் அவங்க நம்மளை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கி கொடுக்கணும். இது வந்து டிரைவர்னுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு. எல்லா வீட்லேயும் இது இருக்காது. இப்போ நம்ம தேவையான சாமானை நம்ம எடுத்தாச்சு. இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்கள். எனக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து ரொட்டியில் தடவி திங்கிறதுக்கு ஒரு லெபனா ஒன்று தேவைப்படுது. நான் இந்த மாதிரி கடைக்கு வரும்போது அவங்க பில்லில் வந்து எனக்கு தேவையான சாமானை ஒன்று ஒன்று எடுத்துக்கிடுவேன், எடுத்துகிட்டு பில்லை போட்டுருவேன். எல்லா சாமானையும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு போய் நம்ம சமையல் பண்ண வேண்டியதான். நேற்று நான் ஏற்கனவே காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதை வச்சு இன்றைக்கி சாம்பார் வச்சு ஜோராட்டு ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். ஓகே, நம்மளுடைய டெய்லி வேலையில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி வந்து அவங்க எழுதி அனுப்புவாங்க, அப்போ நம்ம போய் இப்படி சாமான் வாங்கி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து தேவையான சாமான்களை வந்து அவங்களுக்கு வாங்கும்போது நான் ஒரு தனியாட்டு வாங்கி ஒரு பில்லை போட்டு அவங்க அவங்க பில்லோடு சேர்த்து அவங்க சாமான் கூட அதை வச்சுருவேன். அதை அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் குளிக்க கூட இல்லை. இந்த மாதிரி தான் வேலை, திடீர்னு வந்துச்சுன்னா லாட்டாக வரும், செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
நான் இப்போ எல்லா காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்து காருக்குள்ளே தான் டிக்கியில் தான் வச்சேன். அடுத்த ஃபோன் வந்துட்டு வந்து எனக்கு கார் வேணும், முடிஞ்ச உடனே நான் உன்னை கூப்பிட்றேன், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இப்போ மணி எத்தனை ஆச்சு? 11:30 ஆயிட்டு. இனி நான் வந்து அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், எப்போ வருவேன் ஒன்றுமே தெரியாது. ஆனால் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சமையல் பண்ண நேரம் இருக்கா, இல்லை கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, ரீஃப்ரெஷ் ஆயாச்சு. மேடம் வந்து எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க, அதனால் நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்கேன். அந்த வெள்ளை சட்டைக்கு ஒரு கதை இருக்குது, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அது பிறகு வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு கேட்டால், கோயத்தில் வந்து பெரிய மீன் மார்க்கெட் இருக்குது, அந்த மீன் மார்க்கெட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. வாங்க உள்ளே போய் நம்ம மீன் எப்படி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். கோயத்தில் இது வந்து பெரிய மீன் மார்க்கெட்டு, இங்கே வந்து எல்லா வகையான மீனும் கிடைக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து லாட்டாக நிறைய வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து மொத்தமாக அங்கே வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. இங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் எல்லா வசதியும் இருக்குது. இங்கே வந்து பொதுவாக வந்து இந்த பாருங்கள், அந்த மீனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. சிலேபி மீன் இது, இது வெள மீன். இது வெள மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். மேடம் இங்கே மீன் வாங்க வந்தால் வந்து கண்டிப்பாக எனக்கு மீன் வாங்கி தருவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து மீன் வாங்குறதுக்கு பணம் தந்துடுவாங்க. இங்கே நிறைய பேர் வந்து பங்களாதேஷ் ஆட்கள், அப்புறம் வந்து கேரளா ஆட்கள் நிறைய வேலை பார்க்காங்க. இந்த மீன்கள்லாம் பாருங்கள். பங்களாதேஷ் நண்பர்கள் வந்து தமிழ் மலையாளம் பேசுகிறத இங்கே அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எகிப்தியன் ஆட்கள், இவங்க தான் வந்து இந்த மூணு ஆட்கள் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. மத்தி மீன், எல்லா மீனுமே கிடைக்கும். சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் நண்டு. ஏரியாக்குள்ளே வாங்குறதுக்கும் இங்கே மீன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இங்கே கொஞ்சம் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இங்கே நான் அடிக்கடி வர்றது இல்லை, ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தூரம்தான். இருந்தாலும் எப்போமாவது மேடத்துக்கு வந்து அதிகமாக வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏலம் விடுவாங்க. மீன் ஏலம் விடும்போது சரியான கூட்டமாக இருக்கும். இப்போ வந்து ஏலம் விடக்கூடிய டைம் கிடையாது. இந்த கூடையில் வச்சுருக்கிற மீனெல்லாம் வந்து மொத்தமாக அப்படியே கூடையில் அப்படியே வாங்கிட்டு போய் அங்கே அவங்க கடையில் வச்சு விற்பாங்க. இந்த மாதிரி கூடையில் வச்சுருக்கிற மீன்லாம் வந்து ரொம்ப லாங்கில் போய் பிடிச்சிட்டு வரதா இருக்கும், அதனால தான் வந்து இது ஐஸ் போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த ஃப்ரெஷ் மீன்லாம் வந்து இந்த கூடையிலே போட்டு விற்றுருவாங்க. இப்போ இந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் பூரா இங்கே உள்ளே இந்த மார்க்கெட் உள்ளே கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் எல்லாமே கிடைக்கிது, தூண்டில் கிடைக்கிது, வலை கிடைக்கிது, அப்புறம் அதுக்கு தேவையான நரம்பு கரம்பு எல்லாம் தூண்டில் முள் முதக்கொண்டு. நம்ம இந்தியாவில் மீன் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே கூட சாமான் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்க, ஆங்கர் போட்டை நிப்பாட்டுறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து கொய்த்துக்காரங்க வாங்கக்கூடிய கடை தான் இது. இதில் நம்மளும் வாங்கிக்கலாம். இதில் என்ன, இந்த இறால், கருவாடு, கிஸ்மிஸ் பழம், அதுக்கப்புறம் வந்து பாதாம், நட்ஸ் வகைகள், ஊறுகாய், மீனில் போடக்கூடிய மசாலா ஐட்டங்கள், அப்புறம் மீன். இங்கே வந்து கொய்த்துக்காரங்க அவங்க மீனை வந்து வித்தியாசமாக செய்வாங்க. அதுக்குண்டான சாமான்கள்லாம் வந்து வாங்கிக்கலாம். இங்கேயும் வந்து பங்களாதேஷ்காரங்க தான் இருக்காங்க, அவங்க தான் இந்த கடையெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் நமக்குள்ள சாமான் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. நம்மளை மாதிரி ஆட்கள் இங்கே வாங்குறதும் கஷ்டம்தான். இந்த பழங்கள், கீரை வகைகள், அப்புறம் டேட்ஸு, இது எல்லாமே இதே மார்க்கெட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. மேடம் கூட மீன் மார்க்கெட்டுக்கு போனதுக்கு நமக்கு கிடைத்த பரிசு இறால் மீன். சில நேரங்களில் நமக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது, அப்போ அவசரமாட்டு நமக்கு என்ன முடியுதோ அதை வச்சு தான் சாப்பிட முடியும். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோறு மட்டும் வந்து ஆக்கினேன், சோறு ஆக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டை ஒன்று போட்டேன். அப்புறம் இந்த மோர் ஏற்கனவே இருக்குது, மோர். இப்போ அந்த மோரை சோத்தில் ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டு இந்த ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக குழம்பு வச்சுக்கிட வேண்டியதான்.